ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிதான் பறக்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இனியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஏலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள சென்னை சென்ட்ரல் கேட்டு போய்விடும். ஸோ நீங்கள் யாரா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருந்துருந்துங்க நம்ம சென்னை சென்ட்ரல் போயிட்டு அங்கே அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோசம் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை சென்ட்ரல் அதே வந்து பார்த்திங்கன்னா கெத்து தான். ஆனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரெயின் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்று காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணத்துக்கு வந்து அரக்கோணத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்து அரக்கோணத்தில் இருக்கவங்க, ஸோ இல்லைன்னா காட்பாடியில் இருக்கவங்க, அதேமாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ காலங்காலத்தில் வந்து அதை காலைல வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ காட்பாடியிலேருந்து வரத்தாந்தால் 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அரக்கோணத்துலேருந்து வரத்தாந்தால் ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் கூட டிலே ஆகலாம், 10 நிமிஷம் உள்ளுக்கு முன்னாடி கூட வந்துடலாம். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். ஸோ ஏலகிரி எக்ஸ்பிரஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப காலைல குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரெயின்னு பார்த்திங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம வீடியோ எல்லாமே எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி இது உள்ளேருந்து தான் எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக எடுத்தீங்களான்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேர்ட் பார்ட்டிலேருந்து தான் எடுத்தேன் நான். ஸோ இது எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி காப்பிரைட் வராமல் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்தது தான். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ சென்னை சென்ட்ரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஸ்டேஷன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு தெரியாது. சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், சில பேர் தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சென்னை சென்ட்ரல் அந்த பேசிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்கும். அது என்ன வேறு எதுவும் சுரங்க பாதையும் கிடையாது. ஸோ சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஸோ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிற சுரங்க பாதை தான். ஸோ அந்த சுரங்க பாதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது சைடு ஆப்போசைடு இருக்க பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா பார்க் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுரங்க பாதையை பார்க்கும்போதே நம்ம வந்து வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும். ஸோ நம்ம ரைட் சைடு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போகிற இது. ஸோ நம்ம டோக்கன் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகணும். கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ட்ரெயின் பிளாக் பண்ணி போடலாம். ஸோ அதை மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பண்ணி போடலாம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனாச்சேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலாம், ஸோ என்னால் சில பேருக்குலாம் வயசானவங்க கூட இருக்கலாம், என்னால் நடக்க முடியாது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டும் வர இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸலேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிற பாருங்கள், எக்ஸலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்குது. மேலே ஏறி போனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்க்கலாம். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறேன். ஏன்டா மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா நெட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ அது சர்வீஸ் சென்டர் எனக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ நான் சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்தேன். ஸோ சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்றதுக்குள்ளே ரொம்ப இதுவாகிடுச்சு. பீட்டான் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்கான மெயிலெலாம் நிறைய பண்ணி பார்த்தேன். ஸோ அதை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கலாம் இப்போ போயிட்டு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ 5 ரூபா ஆச்சு மாம்பழம் ஸ்டேஷனுக்கு. ரொம்ப ஸ்பீடாக ஓடியா இருந்தால் அதுவும் மூச்சு வாங்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் எல்லாமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. 5 ரூபா தாங்க ஆச்சு பார்க் ஸ்டேஷன் டிக்கெட். நான் ட்ரெயின் ஏறும்போது பிளாக் பண்ணுறேங்க.
ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கினோடனே ட்ரெயின் கிடச்சிச்சு. தாம்பரம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன். லோக்கல் மெமு எக்ஸ்பிரஸில் சி மெமு எக்ஸ்பிரஸ்ன இஎம்யூ லோக்கல் ட்ரெயின். ஸோ ஃபாஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஸ்லோ தாங்க. ஸோ வந்தவுடனே கிடச்சிது, ஏற்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேளச்சேரிக்கு போகிற ட்ரெயின் ரூட்டுங்க. பறக்கும் ரயில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ரூட்டுங்க அது, அந்த சைடு இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் ஆச்சு மாம்பழம் ஸ்டேஷனுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் ஆச்சு. ஸோ அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணும்போது யூடியூப் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட எடுத்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஷீட் ஆட்டோ இருக்கும். அது எப்படி எதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரி மிஷின் ஆட்டோ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா டிடி ஆட்டோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஏடிஎம் கார்டு ஆட்டோ இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேஷன் பண்ணி ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அதில் தான் எடுத்தது. ஸோ அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சைட்டில் கூட போகிறேன், நீங்கள் பாருங்கள் அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் ஆச்சு. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமு அதான் மெமு மெமுன்னு வருதுங்க. ஸோ சாரி. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். அதான் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலுக்கு அடுத்தது மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா கவலை வளை அப்படியே சொல்லிடலாம். சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுவோம். ஸோ சென்னை எக்மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுதாங்க இப்போ ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லலாம். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடம்பாக்கத்தில் தான் இறங்கணும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாம்பழம் போயிட்டு நடந்துட்டு மாம்பழம் போயிட்டு அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் வைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போயிருப்போம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரெக்டாக எனக்கு வந்து அனுப்பலை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கோசம் வந்து நான் ரொம்ப சுற்றிக்கிட்டு போய் கண்டேன். ஸோ அங்கேருந்து போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்துலேருந்து தான் ஏறி இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கூட நீங்கள் ஒரு ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்ட ஒரு ட்ரெயின் தாங்க. அது வேப் 7 இன்ஜின் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்ததில் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன் கோசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஃப் மூலமா அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக அமௌண்ட் இது பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொமோஷன் கோசம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது அந்த விக்ரம் ஸ்டில் பார்க்கறதுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய எல்லாம் படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டில்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ட சென்னை எக்மூர் தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம சென்னை எக்மூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு போயிடும். நம்மளுக்கும் இதேமாதிரி நின்றுக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகிறது தெரியாது. ஸோ வீடியோ எடுக்கிறனோ இல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேத்துப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் நிறுத்துனாங்க. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு நான் பிளாக் பண்ணுறேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேத்துப்பேட்டையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஷன் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா லுங்கம்பாக்கம் போக போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லம் ஸ்டேஷன் போக போகிறோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஸ்டேஷன் தான் நடுவில், சென்னை எக்மூர் சேத்துப்பேட்டை அது லுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் அடுத்தது வந்து மாமல்லம். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு. அடுத்தது வந்து 5வது ஸ்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லம் ஸ்டேஷன் போக முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஷார்ட்ஸ் தான்
ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ நான் அந்த சைடில் வந்து வேணால் ட்ராவல் நான் வீடியோ போட்டுட்டேன். சும்மா வந்து பார்த்தினா அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நான் இதேமாதிரி வந்து வேணால் மாமல்லம் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க, ப்ரோ அந்த வீடியோ எங்கே ப்ரோ அங்கே வரைக்கும் போனீங்களா, ப்ளாக் ஆட்டம் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த வீடியோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோன்றதை எடிட் பண்ணி நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லுங்கம்பாக்கம் தான் வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லுங்கம்பாக்கம் வந்துடும். ஸோ லுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பூங்கா இது பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பக்கத்தில் அந்த பிரிட்ஜ் வேறு லெவல் தெரியுதுங்க. ஸோ லுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9:35 வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்துக்கு தான் போகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கிடையாது, 30 செகண்ட் இல்லைனா 10 செகண்ட் அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. ஸோ இந்த இஎம்யு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவலும் இருக்குது. இதேமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. லோக்கல் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதாக ஜாலியாக வந்து கம்மி காசில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஊரை சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றணும்னு இல்லை, ஸோ ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சோக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து லுங்கம்பாக்கத்தை நம்ம கடந்துட்டோம். ஸோ லுங்கம்பாக்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோடம்பாக்கத்தில் இறங்க வேண்டியது, ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாமல்லம் தான் சொன்னார். ஸோ அதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீட்ரான் சர்வீஸ் சென்டர்லேருந்து சொன்னாங்க, மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் நான் சொல்கிறேன் கரெக்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷன் அமைச்சாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கூப்பிட்டு இட்டுட்டு போச்சு. ஸோ டி நகர் உள்ளே இட்டுட்டு போச்சு, அங்கேருந்து அந்த மெயின் ரோடு போச்சு, அப்படிலாம் ரொம்ப ரொம்ப சுற்றின்னு போயிட்டு தான் நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சேன். ஆனாலும் லொக்கேஷன் கரெக்டாக காட்டல. அடுத்தது அவர் ஃபோன் பண்ணி சொன்னவொடனே தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் அங்கே இல்லைப்பா இங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறத வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனேன். ஸோ பீட்ரான் சர்வீஸ் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ இதெல்லாம் இவ்வளோ இது பண்ணி ஏன்டா இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து வந்தீங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம், அதை சொல்லாமல் நான் வாட்டு பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ கிட்ட டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 9:35 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9:39 தான் எடுத்தாங்க, அதான் வந்து ஹால்ட் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைம் பார்த்து தெரியாதுங்க லோக்கல் ட்ரெயினை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணவங்களுக்கு அனுபவம் இருக்கும், டைம் போகிறது அதிகமாக தெரியாது. ஆனால் உள்ளே உக்காந்து சீட்டில் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம் போகிறது ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஜன்னல் ஓரமாக பார்த்துட்டு போனாலும் சரி, இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே நின்று பார்த்துட்டு போனாலும் சரி இந்த டைம் போகிறது தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லம் ஸ்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டேஷனே சொல்லலாம். இந்த பார்க் ஸ்டேஷன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது கொஞ்சம் நல்ல ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லம் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் ட்ரெயினில் என்னென்ன ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜெலாம் தாண்டி தான் போனேங்க, நடந்தே போனேங்க நான். ஸோ நான் அந்த டி நகர் வந்து அந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சைடு நடந்து போனேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, இப்போ தனியாக வந்து இருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நானே தனியாக வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நம்ம மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிற்கிறதுக்கான ரூட் இது, ஆனால் அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை இது. ஸோ இந்த சைடு வந்து இல்லை இந்த சைடும் நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயின்லாம் நிற்கிற ரூட்டுங்க இது. ஸோ நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. திடீர்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயினில் நிற்கிற ரூட் தான். ஸோ நம்ம அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இறங்க வேண்டியதாக இருக்கும். இறங்கி மேலே பிரிட்ஜ் வந்து கிராஸ் பண்ணி அப்படி போக வேண்டியதாக இருக்கும். இரண்டா திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். ஸோ அது தொடர்ந்து வீடியோ அது பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயில் உமிழ் நீர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம வந்து அதை பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி தடுமாடி பேசுகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகுது. இப்போ நம்ம மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும்
நம்ம இப்போ என்ன டைம் ஆகுது, 9:41 ஆகுதுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே நடந்து போக ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், சரி மேலே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வேலையில் இருக்குங்க. இங்கேருந்து பக்கத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் வாங்கிறதுக்கு பெஸ்ட்டான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த டி நகர் நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்கள். மாமல்லம் ஸ்டேஷன் வந்துவிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு நான் திருப்பி இந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுறேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து அந்த டி நகர் சைடாக நான் போயிட்டு இருந்தேன் கூகுள் மேப்பே பார்த்துக்கிட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் பார்த்துட்டு நான் போயிட்டே இருந்தேன். கிட்ட போய்டுவோம், இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தூரங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் தான் இறங்கி வந்திருக்கணும். கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கோடம்பாக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கும், இருக்குமான்னு தெரில. ஸோ கோடம்பாக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அப்படி நான் சும்மா சொல்கிறேன் சிம்பிளுக்கு. கோடம்பாக்கத்துலேருந்து கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கோடம்பாக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர்னால் இங்கே மாமல்லம் ஸ்டேஷனில் 5 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் நடந்து போன ஃபீலிங்கில் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸு, சரவணா செல்வரத்தினமா, ஸோ சரவணா செல்வரத்தின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு சைடே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போனேன். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரும்போது அந்த பிரிட்ஜ், ஸோ அந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டோம். ஸோ அந்த பிரிட்ஜும் பார்த்துட்டேன். ஸோ அதை அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ லெஜண்ட் சரவணா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சும்மா ப்ரொமோஷன் பேனராக இருக்குது. என்னோடய ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன் அந்த ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஏற்று அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பூங்கா ஸ்டேஷன் போய்ட்டு சென்னை சென்ட்ரல் போய்ட்டு எதனா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாமல்லம் ஸ்டேஷனில் இறங்கி நான் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப தூரம் இருந்தது சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா. சரி சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு பீட்ரான் ஹெட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுங்கள். இங்கே தாங்க இருக்குது தமிழ்நாட்டிலேயே பீட்ரான் சர்வீஸ் சென்டரு. ஸோ சென்னையில் பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இங்கே தான் இருந்தது, காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு போனேன். ஸோ இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் தான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு பார்க் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பிளாக் பண்ணுறேங்க. தூத்துக்குடி டு கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் போகிறேன். கொஞ்சம் மேலே இதுவாக இருக்குங்க. ஸோ வயசு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ பார்க் ஸ்டேஷன் போகிறேன். நம்ம திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை பீச் ஸ்டேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் போயிட்டு நான் அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து
ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ட்ரெயின் இன்னும் வரலை. ஸோ நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் போய் என்னோடய பீட்ரான் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. ஸோ நான் ட்ரெயின் வரும்போது, லோக்கல் ட்ரெயின் வரும்போது ஏறிட்டு பிளாக் பண்ணுறேங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததோட வழக்கத்தை மாரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச் போகிற ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனம் அதிகமாக இருக்கிறதுனால நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே நின்றுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ன்றதை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக வீடியோ எடுக்கல. ஸோ வரும்போது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த இதுவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்றதை எடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் வரப்போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் கிட்டே வந்துட்டோம். வேறு லெவல் இருந்ததுங்க இந்த ஒரு ட்ராவல் வந்ததுன்னா. ஆக்சுவலி வந்து நான் சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஏறுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மயக்கமோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் மயக்கமாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது என்ன ட்ரெயின் ஏது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கறது ஏதாவது இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். சரி இந்த வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், நம்ம வந்து அவங்களுக்கு தூரத்துக்கு போன நடுவில் வீடியோலாம் எடுத்திருந்தோம். ஸோ இது ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோன்றதை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம வந்து சென்னை எக்மோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வேறு லெவல் இருந்ததுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிக்கும் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். லோக்கல் ட்ரெயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், அது ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, டைம் போகிறது டைம் பாஸ் பண்ணலாம் பயங்கரமாக. இப்போ வந்து சேத்துப்பேட்டு அப்படின்னு சேத்துப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஒரு சில வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் நான். ஸோ நான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இருக்கலாம். ஸோ வந்து நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் கொடுத்துட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியலைங்க. அங்கே வந்து ஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்க் ஸ்டேஷனில், ஸோ பார்க் ஸ்டேஷன் வெளியே வந்து தான் நான் வந்து வீடியோன்றதை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் தான் போக போகிறோம். ஸோ சென்னை சென்ட்ரல் போகிறத திருப்பி அதே சுரங்க பாதை வழியாக தான் போக போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போகிற சுரங்க பாதை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வீடியோ போடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப சேலஞ்சான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே எடுத்திருந்தாலும் அவங்க கேமராவில் பார்த்து நம்மளை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்ல ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம வீடியோன்றதை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்ரோ கூட என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்தது. வீடியோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த இடத்துல. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வழி மாறி வந்துவிட்டேன், திருப்பி நான் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன், திருப்பி மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸலேட்டர் மாதிரியாக தான் போனோம். ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டேன். ஸோ திருப்பி மேலே போய்ட்டு சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனோம் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகிற இடத்துக்கு. இது வந்து நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் கூட போகலாம். இப்போ எப்படி ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு, நானும் விசாரிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரெயின் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் தான் இருக்குது, சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் போக ஆரம்பித்தேன். அது வீடியோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அது மாதிரினா நம்ம வாய்ஸ் கவர் கொடுத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போக ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வழியாக தாங்க வந்து பார்த்தீங்கன்னா போகணும். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் மாற்றி போயிட்டேன். நாங்கள் போகிற நேரமும் என்னன்னு தெரியல, எக்ஸலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் ஒர்க் ஆகலை. சரி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். கீழே நடந்து போயிட்டு எதிர்க்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாம் போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எதாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாய்ஸ் கவர் கொடுத்து பேசுறது எவ்வளோ கஷ்டன்றது நான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வாய்ஸ் கவர் கொடுக்குறேன். வாய்ஸ் கவர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதனா தப்பாகவோ இருக்கலாம், இதெல்லாம் இதுவாக இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் கவர் கொடுத்து ஒரு வீடியோ பண்ணுறது எனக்கு பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரைனிங் ஆகி நான் கொஞ்சம் மாறுவேன், கொஞ்சம் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரொம்ப முடிச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ சென்னை அதான் பார்க் ஸ்டேஷன்லேருந்து அந்த சுரங்கப்பாதை வெளியே வந்த உடனே வந்தோன்னா ஒரு கெனராட்டம் இருக்குது. கெனரா லிஃப்டாக சுரங்கப்பாதையா எதுவுமே தெரியல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன், சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கோசம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து எங்கே போகணும் ஏதா போகணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்படி நான் வீடியோ போட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஐ பட்டன்லேயும் நான் மேலே தரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நான் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2K மேலே போயிட்டுன்னா வீடியோ போயிட்டுருக்கு, வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, வீடியோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒவ்வொரு வீடியோஸும் போட்டுருக்கும்போது ஓகே கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவங்கலாம் பரவிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன ஃபேமிலி நம்பராக வந்து சொல்கிறேன், மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டு விடுவாங்க. ஸோ ஓகே கைஸ், நான் திருப்பி ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சேனோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அந்த ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு நான் அந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். ஸோ ஓகே ஓகே, டேக் கேர், எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, டேக் கேர், பாய்.